வருமானத்தை அள்ளி கொடுக்கும் இகாமர்ஸ் பிசினஸ் செய்வது எப்படி தொழில் கை நிறைய வருமானம் மற்றும் லாபம் என இது போன்ற சொற்களைக் காதினால் கேட்கும் போதும் சரி படங்களாக பார்க்கும்போதும் சரி ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த பூரிப்பானது நமக்குள் தோன்றிவிடும் ஏனென்றால் இந்த காலத்தில் பெரும்பாலும் இத்தகைய நிலைதான் ட்ரெண்டிங்காக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் வருங்காலத்தில் பின் தொடரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கப் போகிறது என்பது சாத்தியமான ஒரு கருத்து அந்த வகையில் பெரும்பாலும் ஒரு தொழிலை தற்போது வளம் வந்து கொண்டிருக்கும் ஆன்லைனில் நமக்கான ஒரு கடையினை எப்படி உருவாக்குவது என்றுதான் சிந்திக்கிறார்கள் மேலும் கல்வி தகுதி என்பதில் இதற்காக தடையில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்து இருக்கிறது இத்தகைய முறையில் சிந்திப்பது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட அதற்கான வழிமுறைகள் என்ன நம்முடைய கடைக்கான இணையதளத்தை திறக்க யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என எப்படி எல்லாம் நினைத்து இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கடை என்பதால் இதற்கு செலவு அதிகமாக ஆகுமோ என்ற சந்தேகமும் இருக்கும் இவ்வாறு உங்களுக்கு எழும் ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலையும் இதில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆன்லைன் கடை எதற்காக பயன்படுகிறது ஆன்லைன் கடை என்பது நம்மிடம் உள்ள பொருளை உலகம் முழுவதும் தெரியப்படுத்தி வாடிக்கையாளரின் விருப்பப்படி வாங்க செய்கிறது அதன் மூலம் சிறிய அளவினை லாபத்தை பெரிய அளவில் மாற்றுவதற்கான ஒரு பாலம் போல் பயன்படுகிறது மேலும் சிறிய இடம் கூட இல்லாமல் வீட்டில் இருந்தே பொருட்களை விற்பனை செய்யும் மக்களும் ஆன்லைன் கடை மூலம் தங்களை தானே தோழில் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் உயர்த்திக் கொள்வதற்கு ஆன்லைன் கடை பயன்படுகிறது ஆன்லைன் கடையின் நன்மைகள் என்னென்ன சாதாரணமாக ஒரு இடத்தில் பெரிய அளவில் இருக்கும் கடையுடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட ஆன்லைன் கடையின் நன்மைகள் கையை விட்டு என்ன முடியாத அளவிலேயே இருக்கிறது ஆன்லைன் கடை இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கான விலை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இல்லை உலகமெங்கிலும் உங்களது கடை தானாகவே மக்களை சென்றடைந்துவிடும் நூறு ஆயிரம் என இவ்வாறு இல்லாமல் பில்லியன் மில்லியன் என இத்தகைய அளவிலான வாடிக்கையாளர்களை வந்தடைய செய்யும் கடைக்கு என்று இடம் வாங்கோவோ அதற்கு செலவு செய்யவோ வேண்டாம் பொருட்களுக்கான தகவல் வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதில் புதிய மற்றும் பழைய வாடிக்கையாளர் என அனைத்து தவலையும் இந்த தளத்தின் வாயிலாக நீங்கள் பெறலாம் இவை அனைத்தும் ஒவ்வொரு எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் ஒவ்வொரு ஆன்லைன் கடை உரிமையாளருக்கும் வந்து சேரும் என்பது மற்றொரு முக்கிய நன்மையாகவும் அடங்குகிறது தேவையான ஆவணங்கள் தொலைபேசி எண் ஜிஎஸ்டி ரெகுலர் இமெயில் ஐடி ஆனால் மற்ற அமேசான் மீஷோ இல் ஜிஎஸ்டி என்பது கட்டாயமான ஒன்று அதேபோல் நீங்கள் ஆண்டுக்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்யும் போது இந்த தளங்களுக்கும் ஜிஎஸ்டி முக்கியம் மேலும் திரேட் லைசன்ஸும் முக்கியமான ஒன்று ஹவு டு மேக் அன் ஆன்லைன் ஸ்டோர் இன் தமிழ் இப்போது ஆன்லைனில் கடை திறப்பதனால் என்னென்ன பயன்கள் என்பதை பார்த்தோம் அடுத்து எந்த தளங்களை பயன்படுத்தி நம்முடைய ஆன்லைன் ஸ்டோர் திறக்கலாம் என்பதை கீழே கொடுத்துள்ளேன் அதில் என்னென்ன வெப்சைட் இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கிறது என்று சுருக்காக ஐந்து மைனஸ் ஐ பார்க்கலாம் வாங்க ஷாப்பிஃபை கோம் இன் மேதுக்கன் ஐயோ ஸ்டார் ஸ்பாட் கோம் விக்ஸ் கோம் இன்ஸ்டாமோஜோ கொம் ஷாப்பிஃபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ரூபாய் செலுத்தி கடையை திறக்கலாம் ஒன்று ஆன்லைன் கடை திறக்கப்படும் ஆயிரம் பொருட்கள் வரை இதில் நீங்கள் வெற்றுக் கொள்ளலாம் ஐயோ முதல் கட்டண தொகை மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ரூபாய் ஒன்று ஆன்லைன் கடை திறக்கலாம் ஸ்டார் ஸ்பாட் கோம் முதல் மூன்று மாதத்திற்கு இலவச கடையினை திறந்து பயன் அடைந்து கொள்ளலாம் ஒன்று ஆன்லைன் கடை திறக்கலாம் கடைக்கான டேட்டாக்கள் அனைத்தினையும் இ ஆட் வரை என அனைத்தும் கிடைக்கும் கொம் மாதம் நூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் செலுத்தி உங்களுக்கான கடையை திறக்கலாம் உங்களுக்கான சேமிப்பு இடமாக இரண்டு ஜிபி அளிக்கப்படுகிறது இன்ஸ்டாமோஜோ கொம் முதல் தவணையாக இதில் பூஜ்ஜியம் ரூபாய் செலவில் கடையை திறக்கலாம் அந்த கடையினை ஒன்று வருடம் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் பொருள் பரிமாற்ற கட்டணமாக ஐந்து சதவீதம் மூன்று ரூபாய் என்ற முறையில் செலுத்த வேண்டும் உங்களிடம் இருக்கும் அனைத்து பொருளையும் இதில் சேர்த்து கொள்ளலாம் ஐந்து மைனஸ் இல் எது நமக்கு சிறந்தது மேலே சொல்லப்பட்டுள்ள தளங்கள் அனைத்தும் ஆன்லைன் கடை திறப்பதற்கான தளமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எது ஏற்றதாக இருக்கிறது என்பதை யோசித்து இனிதே ஆன்லைன் கடையே திறங்கள்